தத்துருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னு தந்தி பிரச்சோதயா. ஓம் ஆதித்யயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியில் பயணிக்கும் ஒவ்வொருவருக்கும் குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம். 17/2/2020 விகாரி வருடம் மாசி மாதம் 5ஆம் தேதி திங்கட்கிழமையாகிய இன்றைய தேதி நவமி. இரவு 7:28 பின்பு தசமி. நட்சத்திரம் அனுசம். காலை 9:45 பின்பு கேட்டை. நல்ல நேரம் காலை 6:30 7:30 வரை, மதியம் 1:30 2:30 வரை, ராகு காலம் காலை 7:30 9 மணி வரை, யமகண்டம் காலை 10:30 12 மணி வரை, குளிகை காலம் மதியம் 1:30 3 மணி வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் பரணி. வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 8, விதி எண் 5. பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நிச்சயமான நிதி கிடைக்கக்கூடிய நிதர்சனமான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. லாபஸ்தானத்தில் புதாத்திய யோகம், பாக்கியஸ்தானத்தில் அம்சயோகம், அதாவது 9ஆம் இடமாகிய பாக்கியஸ்தானத்தில் குருமங்கள யோகம். இந்த மாதிரியான யோகங்கள் இருக்கிறதுனால கடந்த காலங்களில் செய்த தியாகங்களுக்கான உண்மையான யோகங்களையும் வருமானங்களையும் இன்றைய நாளில் சந்திக்க முடியும். வருமானங்கள் மிகுந்த இன்றைய நாளில் துன்பத்தில் தான் இன்பம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சௌபாக்கிய லட்சுமி. அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் IN. ரிஷபராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு க்ஷேமமும் லாபமும் சேர்ந்து கிடைக்கக்கூடிய சிறப்பான நாள். ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் புத ஆதித்ய யோகமும் பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்ற அம்ச யோகத்தோடு இருக்கிறதுனால வம்ச விருத்தியாகக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். நீண்ட நாளாக புத்திர பேர் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் உருவாகும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் இன்பத்தில் தான் துன்பம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சுவர்ணபுரீஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் IB. மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சிறப்பும் பொறுப்பும் சீராக கிடைக்கக்கூடிய அருமையான நாள். ஜென்ம ராசி அதிபதி புதன் பகவான் சூரிய பகவானோடு சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடு பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் இதனால் வரையில் இருந்த வில்லங்கங்கள் விலகும். சகோதர வகையில் ஒற்றுமையும் சமாதானமும் அதிகரிக்கும். வெளிநாட்டு பயணங்கள் உருவாகும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் உலகத்தில் உள்ள நல்லதை ஏற்றுக்கொள்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ராஜ விநாயகர். அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் கருப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் IP. கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சினத்தை தவிர்த்து பணத்தை சேர்க்கக்கூடிய பக்குவமான நாள். ஜென்ம ராசி அதிபதி சந்திர பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறதுனால பஞ்சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் விஞ்சும் பலனை கொடுக்கணும் அப்படிங்கிற விதிக்கு உட்பட்டு இருக்கிறதுனால அனைத்து காரியங்களிலும் நினைத்த வருமானத்தையும் நினைக்காத வெற்றிகளையும் இன்றைய நாளில் ஈர்க்க முடியும். வெற்றிகள் மிகுந்த இன்றைய நாளில் நல்ல சொற்களையும் நாட்டு மக்களையும் புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நந்தா தேவி. அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் காவி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HF. சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு முடியாத விஷயங்களை கூட தெளிவாக செய்து காட்டக்கூடிய முன்னேற்றமான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி சொந்த காலில் நிற்கக்கூடிய தகுதிகள் உருவாகும். அடுத்தவங்களுடைய ஆலோசனை இல்லாமலேயே மாணவர்கள் படிப்பின் மீது பிடிப்பு காட்டக்கூடிய சூழல்கள் உருவாகும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் போராட்டமே இல்லாமல் வாழ முடியாது என்பதை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் புட்டு சொக்கநாதர். அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் முட்செவ்வந்தி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் MC. கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உங்களுடைய சிந்தனையால் சிறப்புகள் கிடைக்கக்கூடிய பொறுப்பான நாள். ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானத்தில் குரு பகவானும், பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவானும், சத்துருஸ்தானத்தில் புத ஆதித்ய யோகமும், சப்தமஸ்தானத்தில் சுக்கிர பகவான் உச்சம் பெற்றும் இருக்கிறதுனால நீண்ட நாள் எதிர்பார்த்த கடல் கடந்த பயணம் இன்றைய நாளில் அமையும். மீடியா சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு மேன்மைகள் உருவாகும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் நிறைகுடம் தழும்பாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தக்காளியம்மன். அதிர்ஷ்ட எண் 7. அனுகூலமான வர்ணம் செம்மஞ்சள். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JU. துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நாட்டில் உள்ளவங்க நடுநிலையோடு பாராட்டக்கூடிய நியாயமான நாளாக இன்றைய நாள் உதயமாகுது. கடந்த காலங்களில் உழைத்த உழைப்பிற்கான மதிப்பும் சிறப்பும் இன்றைய நாளில் அதிகரிக்கும். கடந்த காலங்களில் கைவிட்டு போன ஒரு சில உறவுகள் இன்றைய நாளில் வந்து இணையும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் நல்ல விஷயங்களை நாசுக்காக கையாள்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் திருமலராயர். அதிர்ஷ்ட எண் 6. அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HS. விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கடல் கடந்து புகழ் கிடைக்கக்கூடிய கௌரவமான நாள். ஜென்ம ராசியிலேயே பாக்கியஸ்தானாதிபதி சந்திர பகவான் இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவுகளும் பாக்கியங்களும் அதிகரிக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை மிகுதியாகும். தடைப்பட்ட சுபகாரியங்கள் நடந்தேறும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் சில நேரங்களில் சில சங்கடங்களை தவிர்க்க முடியாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆதி விநாயகர். அதிர்ஷ்ட எண் 4. அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் BQ. தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு காரியத்தில் கச்சிதமாக செயல்பட வேண்டிய நிச்சயமான நாள். ஜென்ம ராசியிலேயே செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு தேவையான ஆதாயமும் அனுகூலமும் அவ்வப்பொழுது கிடைக்கும். கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி உதவிகள் தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் உதயமாகும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் குதர்க்கமான சூழ்நிலைகளில் பதட்டமான செயல்பாடுகளை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சக்தி பாலகன். அதிர்ஷ்ட எண் 4. அனுகூலமான வர்ணம் வெளிர் நீலம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TA. மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு லட்சியம் நிறைவேறக்கூடிய கச்சிதமான நாள். ஜென்ம ராசியிலேயே சனி பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால தீர தீரமான செயல்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு மேலாக நடிப்பு சம்பந்தப்பட்ட, கலை சார்ந்த சம்பந்தப்பட்ட, விளையாட்டு சம்பந்தப்பட்ட துறைகளில் ஈடுபாடும் கவனமும் அதிகரிக்கும். இந்த மாதிரியான துறைகளில் உள்ளவர்கள் மிகப்பெரிய மதிப்பு அல்லது கௌரவம் அல்லது வெற்றி வாய்ப்பை தொட்டு ரசிக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் ஒருவர் சொன்ன உண்மையை மற்றொருவரிடம் பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சந்தான லட்சுமி கணபதி. அதிர்ஷ்ட எண் 3. அனுகூலமான வர்ணம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் XE. கும்பராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உங்களுடைய வாய்ப்பேச்சு மூலமாகவே வருமானம் சேரக்கூடிய வகையான நாள். திட்டமிட்ட காரியங்கள் நட்டமில்லாமல் செயல்படக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். ஜென்ம ராசியில் புதாத்திய யோகம் இருக்கிறதுனால புத்தி கூர்மையோடு செயல்பட்டு உங்களுடைய சக்தியையும் அதே சமயம் உங்களுடைய தன வரவுகளையும் உங்களுடைய சௌபாக்கியங்களையும் பெருமையடிக்கக்கூடிய, அதாவது பெரிதுபடுத்தக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் கர்வம் இல்லாத கௌரவத்தை விரும்புவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மணக்குள பகவதி அம்மன். அதிர்ஷ்ட எண் 8. அனுகூலமான வர்ணம் கரு நீளம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SK. மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மிகையான வரவுகள் கிடைக்கக்கூடிய வகையான நாள். ஜென்ம ராசிக்கு உபஜய லாபஸ்தானத்தில் லாபஸ்தானாதிபதி சனி பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படிங்கிற அந்த பழமொழிக்கு ஏற்ப பல்வேறு வகையில் பண வரவுகள் அதிகரிக்கும். புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் பலிதமாகும். வீட்டு உபயோகப் பொருள் விற்பனை செய்கிறவங்களுக்கு கற்பனையில் எதிர்பார்த்த காசு பணம் அதிகரிக்கும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் அதிகமான ஆசையும் மிகுதியான பாசத்தையும் தவிர்த்து கொள்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஏகபாதர். அதிர்ஷ்ட எண் 9. அனுகூலமான வர்ணம் சென் சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் IH. இன்றைய ஆன்மீக தகவலில் தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்கள் எந்த மாதிரியான வழிபாடு வச்சுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கும்பொழுது, பொதுவாகவே தனுசு ராசிக்கு அதிபதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவானாக இருக்கிறதுனால தட்சிணாமூர்த்தி வழிபாடும் வச்சுக்கலாம். அதே சமயத்தில் குரு பகவானுடைய வழிபாடும் வச்சுக்கலாம். அதே சமயத்தில் முருகப்பெருமானுடைய வழிபாடும் வச்சுக்கலாம். பொதுவாகவே தட்சிணாமூர்த்தி சம்மந்தப்பட்ட வழிபாடு வச்சுக்கக்கூடிய தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவதிகள் தங்கத்தேரில் பவனி வரக்கூடிய முருகப்பெருமானுடைய வழிபாடு வச்சுக்கும் பொழுது இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஜாம்பவானாக, மிகப்பெரிய நீதிவானாக, மிகப்பெரிய ஒரு மேன்மையானவனாக வாழ்ந்து காட்டக்கூடிய தகுதியை மிகுதியாக கொடுத்துரும். தங்கத்தேரில் பவனி வரக்கூடிய முருகப்பெருமானுடைய வழிபாடுகளை இந்த தனுசு ராசியை சேர்ந்தவங்க வச்சுக்கிறது நல்லது. தங்கத்தேரில் பவனி வரக்கூடிய முருகப்பெருமானை அனுதினமும் வழிபட முடியாவிட்டால் கூட பழனிமலைக்கு செல்லும் பொழுது தங்கத்தேரில் பவனி வரக்கூடிய முருகப்பெருமானை தரிசனம் வச்சுக்கிறது நல்லதாக இருந்துக்கிட்டு இருக்கும். தங்கத்தேரில் பவனி வரக்கூடிய முருகப்பெருமானை நீங்கள் தரிசனம் வச்சுக்கிட்டதுக்கப்புறம் அந்த நாளில் மற்றவங்ககிட்டருந்து எந்த ஒரு பொருளும் வாங்கி சாப்பிடாமல் நீங்கள் மற்றவர்களுக்கு தானம் தருவது சிறப்பாக இருந்துக்கிட்டு இருக்கும். குறிப்பாக தங்கத்தேரில் பவனி வரும் முருகப்பெருமான வழிபாடு வச்சுக்கிற அன்னைக்கு மற்றவங்ககிட்டருந்து இரவல் நகை, அதாவது தங்கத்தை வந்து இரவலாக வாங்கி போடக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்திக்காமல் இருக்கிறது நல்லது. இன்றைக்கி கிராமப்புறங்களில் சொந்த பந்தங்கள் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான நிகழ்வுகளுக்கு, முக்கியமான ஒரு நிகழ்ச்சிகளுக்கு போகும் பொழுது சொந்த பந்தங்ககிட்டருந்து தங்க நகைகளை வாங்கி அணியக்கூடிய பழக்கம் இருந்துக்கிட்டு இருக்குது. அந்த பழக்கத்தை தங்கத்தேரில் பவனி வரும் முருகப்பெருமானை தரிசிக்கக்கூடிய அந்த நாட்களில் அந்த பழக்கத்தை தவிர்ப்பது நல்லது. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேர் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.